வணக்கம் அண்ட் வெல்கம் டு IndianMoney.com. நான் உங்களோட சனாராம். எல்லா விஷயத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸை வந்து நம்ம ஏமாற்றணும் இல்லைனா எங்கேயாவது கொஞ்சம் ஏதாவது ஏடாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோன்னா மாட்டிப்போம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதில் நாலேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆனால் அதுலேயும் வந்துட்டு கரெக்டாக ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு சில கோல்டன் ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லைக் ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். இன்டீரியரான ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிளான 6 விஷயங்கள். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம புரிஞ்சுட்டு கரெக்டாக அது கேம் ஆகட்டும் எதுவும் வேணால் இருக்கட்டும் பண்ணோன்னா நம்ம சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோஸில் நான் அந்த 6 கோல்டன் ரூல்ஸை சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிடுங்க. நான் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நிறைய வீடியோஸ் எனக்கு செய்வேன். ஒருவேளை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு கரெக்டான வீடியோன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக யூ கேன் வியூ தட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க, எல்லாருக்குமே மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஷேர் மேலே போச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அப்படி பண்ணணுமா? கண்டிப்பாக கூடாது. மிஸ்டர் வாரன் பஃபெட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஷேர் எப்போ கீழே போகுதோ அப்போ நம்ம வாங்கிடணுன்னு. ஏன்னா நம்ம செலவு பண்ணுற காசு கம்மியாக இருக்கும், பட் அதுக்கு மேலே அந்த கம்பெனி மேலே ஏறும். ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கம்பெனி கிராஷ் ஆகுது அப்படின்னா இந்த கம்பெனி திரும்ப வந்து ரீகெயின் பண்ணி மேலே அந்த ஸ்டேட்டஸ்க்கு போகுமா, இந்தோட வேல்யூஸ் வந்துட்டு மேலே ஏறுமா அப்படின்றத கால்குலேட் பண்ணோன்னா ஆக்சுவலி நம்ம ஷேர் வேல்யூ கீழே இருக்கிறப்ப வாங்குறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு 30 ரூபா 50 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்கியிருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது 70, 80, 150 வரைக்கும் வந்து போகும். அப்போ யாருக்கு ப்ராஃபிட்? ஸோ அது ஒரு நல்ல பீக்குக்கு போகிறப்போ விற்றுடணும். இது தாங்க ரொட்டீன் சைக்கிள். ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹா இப்போ இந்த கம்பெனியோட ஷேர் மேலே இருக்கா நான் காசு போட்டு வாங்கிடுறேன் அப்படின்னு. அது பீக்கில் இருக்கிறப்ப நம்ம வாங்குகிறோம், திடீர்னு கிராஷாக கீழே போயிடுச்சுன்னா எத்தனையோ கம்பெனி அந்த மாதிரி போயிருக்கு. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ 0 to 100 போனவங்களும் இருக்காங்க, 1000 to 0 வந்தவங்களும் இருக்காங்க. அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல் என்ன, மார்க்கெட் எப்போ கொஞ்சம் கீழே இருக்கோ அந்த கம்பெனியை பற்றின ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, ஓகே இந்த கம்பெனி கொஞ்சம் நாளில் எப்படியும் திரும்ப மேலே ஏறிடும், அதனால நான் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூல். மார்க்கெட் கீழே போகிறப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், மார்க்கெட் மேலே போகிறப்போ விற்றுடுறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ சைக்கிள். ஸோ செகண்ட் கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் ஒரே கம்பெனியில் ஒரே ஷேர்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஒரு சிலவங்க அப்படி செஞ்சுருப்பாங்க. அப்படி செஞ்சவங்க பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒருவேளை அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அப்படியே டாப்புக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போட்ட காசுக்கெல்லாம் ப்ராஃபிட் வர்த். அதுவே ஒருவேளை கிராஷ் ஆகி கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போட்ட எல்லா காசும் போச்சு, கரெக்டா? அதனால நம்ம வந்துட்டு டைவர்சிஃபை பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல கம்பெனிஸில் தான் நீங்கள் வந்து போட முடியுமான்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் டெக்ஸ்டைல்ஸில் போடலாம், ஃபார்மாவில் போடலாம், ஐடியில் போடலாம். ஏன் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்ததுன்னா, ஒருவேளை ஃபார்மா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா ஐடி பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஐடி பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா டெக்ஸ்டைல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம 1, 1, 1 இல்லை 2, 2, 2 போடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி ஏ கம்பெனி பி எடுத்துக்கலாம், 2, 2 போட்டிருக்கோம். இந்த கம்பெனி பி பெர்ஃபார்ம் பண்ணல, இந்த 2 போச்சுனாலும் மேபி கம்பெனி ஏ பெர்ஃபார்ம் பண்ணி 2+2 = 4 இதுக்கும் சேர்த்த காம்பன்சேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுனாலே ரிஸ்க் இருக்குங்க, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே ரிஸ்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ரிஸ்க் இருக்கும். ஆனால் இது வந்து அ கிளவர் பிளே, டைவர்சிஃபை பண்ணி போடணும். ஆனால் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பாக உடம்புக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா எக்கச்சக்கமான இடத்துல போட்டுடுவோம். 10 ரூபா இருக்குது, 10 இடத்துல போட்டோன்னா யோசிச்சு பாருங்கள், அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவோம், தலையில் நிற்குமா, எல்லா கம்பெனிக்கும் உட்காந்து கால்குலேட் பண்ணுற அளவு டைம் இருக்குமா? ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்தீங்கன்னா போட்ட காசெல்லாம் போச்சு. ஸோ ஒரே இடத்துலையும் போடக்கூடாது, எக்கச்சக்கமான இடத்துலையும் போடக்கூடாது, அளவான இடத்துல போடணும். இங்கே வந்துட்டு குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ செகண்ட் கோல்டன் ரூல் என்ன? டைவர்சிஃபிகேஷன். தேவையான அளவு கரெக்டான இடத்துல தெரிஞ்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி ஷேர்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரூமர்ஸ். அதாவது நார்மலாகவே அது ஹியூமன் டெண்டன்சி, யாராவது சொல்கிறாங்கன்னா ஒரு சிலவங்க பிளைண்ட்லி நம்பிடுவாங்க, ஒரு சிலவங்க நம்பவே மாட்டாங்க, இன்னொரு சிலவங்க கொஞ்சம் நம்பி கொஞ்சம் நம்பாமல் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அந்த விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு கம்பெனி கிராஷ் ஆக போகிற நிலைமையில் இருக்கும், ஆனால் இந்த கம்பெனி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமரை கிளப்பி விட்டுடுவாங்க. மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ப மாட்டாங்க. ஆனால் பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களா, நம்பிடுவாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரூமர்ஸ் என்ன? இது ஒரு ட்ராப். இந்த ட்ராப்பில் போய் நம்ம சிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டோட நாலேஜ் நமக்கு நல்லா இருக்கணும். அதனால் பிகினர்ஸாக இருந்தால் ஒரு ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கணும். இங்கேருந்து தவக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு அது. ஆனால் எல்லாருக்குமே வந்துட்டு ஓவர் நைட்டில் பணக்காரங்க ஆகணும், ஒரு மாதத்தில் பணக்காரங்க ஆகணும் அப்படின்னு ஆசை நிறையா இருக்கும். யாருக்கு தான் ரிச்சாக இருக்க வேண்டாம், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி ரிச். ஆனால் ரஷ் பண்ணக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் மேபி ரஷ் பண்ணலாம், அது பிரச்சனையாகாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டோன்னா எல்லாத்துலேயுமே பொறுமையாக தான் வந்துட்டு டீல் பண்ணணும். எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைம். இது இவ்வளோ நேரம் ஆனால் தான் ஆகும்னா அது அவ்வளோ நேரம் ஆனால் தான் ஆகும். அது நம்ம ஒரு ரைஸ் வச்சு குக் பண்ணுறதுலேருந்து நமக்கு டைம் எடுக்குதா இல்லையா? அரிசி அப்படியே திங்க முடியாதுல்ல, அதை வேக வச்சு தானே சாப்பிட்றோம், அதுக்கும் டைம் எடுக்குதுல்ல. அந்த மாதிரி தான் எல்லாமே லைஃப்பில். ஸோ முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு காசு இருக்குமா, பார் இருக்குமா, ஸ்ட்ரென்த் இருக்குமா, எல்லாமே இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி, டிவி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் ஈஸியாக கிளப்பி விடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துல கிளவராக ப்ளே பண்ணிடணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ரூமர்ஸை நம்பாமல் என்ன நிஜமாகவே நடக்குது, இந்த கம்பெனி நிஜமாகவே பெர்ஃபார்ம் பண்ணுதா இல்லை சும்மா சொல்கிறாங்களா, இங்கே போட்டால் பிரச்சனை ஆகிடுமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். ஸோ தேர்ட் கோல்டன் ரூல் என்ன? இந்த மாதிரி வதந்திகள் இதை வந்து நம்ம நம்ப மாட்டோம். யார் என்ன சொன்னாலும், எங்கே என்ன படித்தாலும், எங்கே என்ன கேட்டாலும் இது கரெக்டாக நிஜமாகவே இப்படி தான் நடக்குதா அப்படின்னு அந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஓவர் நைட்டில் வந்துட்டு நான் பில்லியனர் ஆனோ மில்லியனர் ஆனோ அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக நமக்கு ஃப்ரூட் கிடைக்கும். இவ்வளோ ரஷ் பண்ணோன்னா மேபி நம்மக்கிட்ட இருக்கிறது கூட இல்லாமல் போயிடும். இது வந்து ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கடன் வாங்குவாங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருவேளை நம்ம கடன் வாங்குகிறோம், அது பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கொடுத்துடலாம். லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது எல்லாத்துமே இழந்துட்டோம் அப்படின்னா போனதும் போச்சு, தேவையில்லாமல் கடன் வேறு இருக்குது, என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில்? அதனால் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் நம்ம சொந்த காசில் இருக்கணும். ஏன்னா கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போச்சு, அது கட்டுறதுக்கே நமக்கு நிறையா நேரம் ஆகும். இந்த ப்ராஃபிட் வர வரவே நம்ம கைக்கு எதுவும் வராது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டணும், முதல்ல கட்டணும். அதனால என்ன ஆகும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காசெல்லாம் அதுக்கே போயிடும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறப்போ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டே அவங்க மைண்டில் இருக்கக்கூடாது. சேவ் பண்ணி அந்த சேவிங்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த 1 ரூபா ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வருது எதுக்கு? நம்ம லைஃப்பை நம்ம பெருசாக்கிக்கிறதுக்கு. இந்த மாதிரி யாருக்கிட்டேயோ வந்து கடன் வாங்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கடனை அடைச்சிட்டே இருந்தோன்னா அங்கே யூஸே இல்லையே, உங்களுக்கு டென்ஷன் தான் இருக்கும். ஐயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசு போயிடக்கூடாதே, போயிடுச்சுன்னா நான் எப்படி கடனை திரும்ப கொடுப்பேன், சரி ப்ராஃபிட் வருதா, சரி நான் கடனை திரும்ப கொடுத்துட்றேன், அவ்வளோதான். ஆக மொத்தம் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. நம்ம இன்டர்மீடியேட்டாக நடுவில் வந்துட்டு இங்கேருந்து காசு வாங்க எங்கே போட்டு அங்கேருந்து வர காசு திரும்ப இங்கே கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நமக்கு வந்து வாங்காமல் இருந்துடலாமே, இன்வெஸ்ட் பண்ணாமலே இருந்துடலாமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சேவிங் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் ஆரம்பிச்சு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். நார்மலி பார்த்தா எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இதை வந்துட்டு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை வச்சு குழந்தைங்களோட எஜுகேஷன் இல்லைன்னா வந்துட்டு கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்களை பிளான் பண்ணலாமானா கண்டிப்பாக கூடாது. ஒருவேளை நீங்கள் லட்சக்கணக்கில் காசு சேர்த்து இதில் போட்டு ப்ராஃபிட் வரும், நான் வந்து என்னோடய குழந்தைய வந்து அப்ராட் அனுப்பி படிக்க வைப்பேன் அப்படிலாம் யோசிச்சுட்டு ஒருவேளை அந்த கம்பெனி கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போட்ட காசு எல்லாம் போச்சா, இப்போ எஜுகேஷனுக்கு என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக வந்துட்டு கை கொடுக்காது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 5th ரூல் என்ன, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அது நம்மளோட இந்த எமர்ஜென்சி நீடுக்கான ஒரு சோர்ஸாக வந்து இருக்கக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றத நம்ம தனியாக வச்சுக்கணும்.
அங்கே வந்துட்டு தேவையான காசு போட்டுட்டு எவ்வளோ வந்து சேவ் பண்ணணும், எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இமீடியட்லி லிக்விட் கேஷ் ஆக்க முடியணும். 24 hours கூட வந்து நான் சொல்ல மாட்டேன். இப்போ நமக்கு எமர்ஜென்சினா இப்போ அது நம்ம கையில் ஹாட் கேஷாக இருக்கணும், அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த மாதிரியான காசுலாம் வந்துட்டு எஜுகேஷனுக்கு மேரேஜுக்கெலாம் கை கொடுக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை அப்படியே பெருக்கி பெருசாக்கி நான் வந்து கல்யாணம் ஜாம் ஜாமுன்னு நடத்துவேன், என் குழந்தைங்களை வெளியே அனுப்பி படிக்க வைப்பேன்னு நினைக்கிறது சத்தியமாக வந்து ஒர்க் ஆகாத ஒரு விஷயம். கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா நல்லதுங்க, எல்லாமே வந்துட்டு நல்ல விஷயமா நடந்ததுன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் வாழ்க்கை கண்டிப்பாக அன்சர்டன் தான், எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. மேபி இன்றைக்கு வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு, நாளைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும் சட்டுன்னு எனக்கு கீழே இறங்கிடுச்சுன்னா நீங்கள் விற்கிறதுக்குள்ள போச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து எஜுகேஷன், மேரேஜ், வீடு கட்டுறது இந்த மாதிரியான இந்த சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்குது தெரியுமா, லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள், அதுக்கெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு பண்ணலான்னு பிளான்ஸ் வச்சுக்காதீங்க. இது வந்து ஒரு தனியான ஒரு செக்டருங்க. நம்ம லைஃப்பை பெருசாக்கிறதுக்கு, அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்கு அப்படியே யோசிச்சுக்கலாம். ஏன்னா வந்துச்சுன்னா நல்லது, வரலனாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் லைஃப்பில் வந்து ரொம்பவே ஒரு க்ரூஷியலான இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும், ஓரளவுக்காவது நல்லா பண்ணணும், அட்லீஸ்ட் நம்ம நல்லா இருக்கிறதுக்காவது காசு நம்ம கையில் வந்து இருக்கணுங்க. அதனால் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், எஜுகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை வச்சு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை அழிச்சிடுங்க. கடைசி அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ஸோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர்ஸ் வந்து வேல்யூ கீழே போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பிக் பண்ணி மேலே வந்துடும். ஒருவேளை இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப கீழே போயிருக்கு, ரொம்ப நாள் கீழேயே இருந்திருக்கு, மேலே வரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து செகண்ட் தாட் வச்சுக்கணும், அந்த கம்பெனியில் போடணுமா வேண்டாமான்னு. ஏன்னா நம்ம போட போகிற காசு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண காசு, இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம வந்து போடுறோம். அதனால எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணாமல் ஒரு வாரம் இல்லைங்க, ஒரு மாதம் கூட நீங்கள் எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றினா ஃபுல் கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா காசு கஷ்டப்பட்டு வந்தது, நமக்காக ஒர்க் பண்ணணும்னு நினச்சி நம்ம வந்து போடுறோம். ஸோ அந்த இடத்துல அதை வந்து கவுந்து விழுந்துடக்கூடாது. ஸோ இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1000 ரூபாய்க்கு 10 ஷேர்ஸ் வாங்குறது நல்லதுங்க, ஆனால் 10 ரூபாய்க்கு 1000 ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நல்ல கம்பெனிஸோட ஷேர்னால் கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக தான் வந்து போகும், ஆனால் அது ஃப்யூச்சரில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ எந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து பார்க்கணும், கம்பெனியோட ஹிஸ்ட்ரி என்ன, எத்தனை வருஷம், லைக் ஒரு 4-5 இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, கீழே போயிருக்கா, கீழே போனது மேலே வந்திருக்கா, மேலேயே இருந்திருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். கம்பெனியோட சிஇஓ யார், அந்த கம்பெனிஸ் யாரெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ட்ரஸ்ட் வர்த்தியான பீப்புளா. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் அந்த ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸு செல் ஆகும். ஸோ அப்படி செல்லாச்சுன்னா தான் நமக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து இவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க, இந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் டிமாண்ட் இருக்குமா. இப்போ ஒருவேளை 2019 டிமாண்ட் இருக்கிற ஒரு விஷயம் 2020 இல்லை 21 இல்லைன்னா கீழே போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. லாங் ரன்னில் இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குமா அப்படின்றது, பேலன்ஸ் ஷீட், இது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா திரும்பியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் வேலை பார்த்து சம்பாதிச்ச காசு சும்மா போயிட்டு எங்கேயோ போடக்கூடாது, கம்ப்ளீட் ஃபுல் ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த 6 பாயிண்ட்டை இன்னொரு தடவை ப்ரஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, மார்க்கெட் வேல்யூ வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேலே இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ணலாம் கிடையவே கிடையாது. கீழே இருக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணணும், அது மேலே போகிறப்போ நமக்கு ப்ராஃபிட். இதை மிஸ்டர் வாரன் பஃபெட்டும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன, டைவர்சிஃபிகேஷன். ஒரே கம்பெனியில் வந்துட்டு ஷேர்ஸ் வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அது கீழே போச்சுன்னா கீழே போச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு 2-3 கம்பெனிஸில் போட்டுக்கலாம், ஆனால் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் என்ன, நீங்கள் வந்துட்டு இந்த வதந்திகள் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் வரும் அப்படின்றது தெரியும், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரப்பையும் அதை நம்பக்கூடாது. ஏதாவது கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னாங்கன்னா தேடி கண்டுபிடிங்க, நிஜமாகவே பண்ணுதா இல்லை வந்து ட்ராப்பில் போடுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் என்ன, லெண்ட் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா அறவே மறந்துடுங்க. சின்ன சேவிங்ஸ், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் ஓகே, கடன் வாங்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு காசு போட்டுட்டு எஜுகேஷன், மேரேஜ் இந்த மாதிரியான சென்சிட்டிவான திங்ஸை வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அறவே மறந்துடுங்க. ஏன்னா நமக்கு எமர்ஜென்சி ஃபண்டை தான் இதெல்லாம் வந்து வரும். எமர்ஜென்சி அப்படின்றத விட இந்த நெசசிட்டி,
அதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிற ஃபண்ட்ஸில் தான் வரும். ஸ்டாக் மார்க்கெட் இதுக்கெல்லாம் வந்து உதவாதுங்க, போச்சுன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஃபைனல் பாயிண்ட் என்ன, நம்ம போடக்கூடிய இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, அந்த ஹிஸ்ட்ரி, கம்பெனி பற்றின எல்லா விஷயங்களையும் விலாவரியாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 6 கோல்டன் ரூல்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதை தாண்டியும் எக்கச்சக்கமான க்வெஷ்சன்ஸ் உங்கள் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது சின்ன விஷயந்தான், 0226181611 அப்படின்ற நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, ஃபினான்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் உங்ககிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அது ஹெல்ப் யூ. எங்களோட மணி டாக்டர்ஸ் உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட உங்கள் குவெரிஸை வந்து சொல்லிவிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய போனஸ் மாதிரி. அண்ட் ஒருவேளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே வந்துட்டு அந்த பெல் ஐக்கன் இருக்கும், கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டைட்டில் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த வீடியோ சூட்டபிளாக இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரியான நிறையா வீடியோஸ் நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. தெளிவாக யோசிச்சு கரெக்டான இடத்துல செலவு பண்ணுங்கள், கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியான லைஃப் வாழுங்க. தேங்க்யூ ஸோ மச்.